நீ கலங்கி நிற்கிறாயா? கண்டிப்பாக பாருங்கள். நிறைய சொப்பனங்கள் ஒருவேளை உங்களை கலங்கடித்திருக்கலாம். பாஸ்டர், கடந்த நாட்களிலே பார்த்த சொப்பனங்கள் அப்படியே என்ன கலங்கடிக்குது. ஒருவேளை மனிதனுடைய வார்த்தைகள் உங்களை கலங்கடிச்சிருக்கலாம். நிறைய பேர் பேசுறாங்க இப்படிதான் நடக்கும் அப்படின்னு பேசுறாங்க. இன்னும் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் ஒருவேளை எல்லா மாதத்தை விட இந்த மாதம் எதிர்மறையா இருக்கலாம். என்ன பண்ண போறதுன்னு தெரியல. ஆனா நான் நம்புறேன், சிங்க கபியா இருந்தாலும் அக்கினி சூளையா இருந்தாலும் உங்களை அதன் நடுவில் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் ஆண்டவர் சிங்க கபிய கட்டளை இடாமலே தானியலை காப்பாத்தி இருக்கலாம்ல, அக்கினி சூளைக்குள்ள கொண்டு போகாமலே காப்பாத்திட்டு இருக்கலாம்ல. உண்மையாகவே சிங்க கபிக்குள்ள தானியல் போகலைன்னா அவ்வளோ பெரிய தேவனுடைய அன்பை அவனால் ருசிச்சிருக்கவே முடியாது. ஆனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நமக்கு சிங்க கபிகள் கண்டிப்பாக இருக்கும், அக்கினி சூளைகள் கண்டிப்பாக இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாள், நீ அக்கினியின் நடுவில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்ற. அக்னியில நடத்துவாரா அப்படின்னா கண்டிப்பா நம்ம அக்னியில ஆண்டவர் நடத்துவார். ஆனா அந்த அக்னியிலே நடக்கும் போது, அந்த சிங்க கவிக்குள்ள இருக்கும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோட இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மாதம் ஒருவேளை ஆண்டவர் உங்களை அக்னியில நடத்துற மாதமா இருக்கலாம், தண்ணீர்கள்ல நடத்துற மாதமா இருக்கலாம், இல்லையென்றால் சிங்க கவிக்குள்ள ஆண்டவர் கொண்டு போகிற ஒருவேளை மாதமா இருக்கலாம். ஆனா நீங்க நம்பிக்கையா இருந்தீங்கன்னா, நீங்க தானியலை போல விசுவாசமா இருப்பீர்களே ஆனால், நீங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல விசுவாசமா இருப்பீர்களே ஆனால், நான் நம்புறேன் அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தவே மாட்டாது, அது உங்களை சேதப்படுத்தவே மாட்டாது. ஆனால் நீங்க அந்த அக்னியிலே நடக்கும் போது, சிங்க கவிக்குள்ள போகும்போது அவிசுவாசப்பட்டீங்க அப்படின்னா, அந்த அக்னியும் அந்த சிங்கங்களும் நம்மளை சேதப்படுத்திடும். அதைத்தான் நீங்கள் வந்து சுவிசேஷத்துல வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லுகிறது. ஆண்டவர் கடல் மேல நடக்கிறாரு. நடந்து வந்த உடனே சீடர்களில் ஒருவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் இந்த கடல்ல நடந்து வரட்டுமா? உடனே ஆண்டவர் சொல்றாரு, தாராளமா நடந்து வாப்பா. கடல் அப்படியே கொந்தளிக்கிறது, அலைகள் அடிக்கிறது, சுத்தி தண்ணி, அதை எதையுமே பார்க்கல. இவன் பேதுரு ஏசப்பாவை மட்டும் பார்க்கிறான். இயேசப்பாவை மட்டும் அவன் பார்க்கும்போது அப்படியே அழகாக அந்த கடல்ல நடந்து வருகிறான். திடீர்னு அவனுக்குள்ளே ஒரு அவிசுவாசம் வருது. ஆண்டவர் அவ்வளோ தூரத்தில் இருக்கார்ல, ஒருவேளை நம்ம இந்த தண்ணியில் மூழ்கிட்டோன்னா, இந்த தண்ணியில் அமிழ்ந்துட்டோன்னா, அந்த அவிசுவாசம் அவனுக்குள்ள வர வர பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மூழ்கி போகிறான். அப்போதான் ஆண்டவர் வந்து அவன் கை தூக்கி விட்டுட்டு, ஏன்ப்பா சந்தேகப்பட்ட, ஏன் சந்தேகப்பட்ட, கர்த்தர் அவனை தூக்கி விடுகிறார். அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் மிக கவனமா இருக்க வேண்டியது, ஒரு தேவனுடைய பிள்ளை சோதனையின் பாதையில நீங்கள் கர்த்தர் உங்களை நடத்தும் போது, அதான் அக்னியில ஆண்டவர் உங்களை நடத்தும் போது, சிங்க கபியை போன்ற அனுபவத்துல ஆண்டவர் உங்களை நடத்தும் போது உங்களுக்கு ரொம்ப தேவை என்ன தெரியுமா? ஃபெய்த்து தான் தேவை, விசுவாசம் தான் தேவை. எதுவும் என்னை சேதப்படுத்தாது, ஒன்று என்னை சேதப்படுத்தாது. என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், இந்த சூழ்நிலை என்ன ஒன்றும் செய்யாது அப்படின்ற ஒரு விசுவாசம் மட்டும் உங்களுக்குள்ளே இருக்குமையானால், நான் நம்புறேன் அந்த அக்னியினுடைய வாசனை கூட உங்க பேரிலே படாதபடி உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வார்த்தைக்கு நேராக கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா, நீங்க எங்களோடு பேசி கொண்டிருக்கிற மேலான வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய சூழ்நிலைகளை நீங்க நன்றாக அறிகிறீங்க தகப்பனே. எங்களுடைய வேதனைகளை, எங்களுடைய கண்ணீரை, எங்களுடைய மனக்குழப்பங்களை, மன போராட்டங்களை, கஷ்டங்களை தகப்பனே நீங்க நன்றாக அறிகிறீங்க தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, அனுதினமும் தகப்பனே நீங்க எங்களோடு பேசுகிற வார்த்தைகள் எங்களை அப்பா திடப்படுத்துகிறதப்பா.
பரிசுத்த ஆவியானவரே, சிங்க கெபியாக இருந்தாலும் தீச்சூளையாக இருந்தாலும் தகப்பனே, அப்பா நீர் மெய்யாகவே எங்களை விடுதலையாக்க வல்லவர் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, வார்த்தைகளை கொண்டு தகப்பனே, அப்பா நீங்க எங்களோடு இடைபட்டு கொண்டிருக்கிற மேலான கிருபைக்காக நன்றி தகப்பனே. யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து அப்பா நான் கலங்கி நிற்கிறேன், எனக்கு உதவிட யாருமே இல்லை என்று அழுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் முகமுகமாக பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா யாரெல்லாம் இந்த சூழ்நிலையில கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க, எனக்கென்று உதவிட யாருமே இல்லை, என் விசுவாசம் அற்று போகிறதப்பா, இனி இது நடக்குமா, இந்த காரியம் நடக்குமா, இந்த காரியத்தில் விடுதலை உண்டாகுமா, இந்த கடன் பாரம் எப்போ மாறும் என்று ஏங்கி தவித்து, இனி இதில் ஒரு விடுதலை இல்லை, வருடங்கள் ஆகிறது, காலங்கள் ஆகிறது, மாதங்கள் ஆகிறது என்று கலங்கி தவித்து ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் முகமுகமாக பேசுகிறார். உன் விசுவாசத்தை அப்ப பற்றி பிடித்து கொண்டால் அப்பா இந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் நீ நினைக்கிறதை விட, நீ வேண்டிக் கொள்ளுகிறதை விட அப்ப அதிகமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபட்டு கொண்டிருக்கிற மேலான வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. இதில் காணப்படுகிற தடைகளையும் தடைக்கட்டுகளையும் போராய்மைகளையும் போராட்டங்களையும் உடைத்தறிங்க தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் தகப்பனே இறங்கி செயல்படும்படியாக கலங்கி நிற்கிற யாவருடைய கண்ணீரை நீ துடைக்க வல்லவராக இருக்கிறீர் தகப்பனே. மீதமுள்ள நேரத்தை உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.